ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நடிகை சாந்தினி பற்றி உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சீரியல் நடிச்சிட்டு இருக்காங்க, தமிழ் சீரியலில். இதுக்கு முன்னாடி படங்கள்லையும் நடித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்துட்டு சின்ன பொண்ணாக இருக்கும் போதே படத்துலலாம் செம சக்தியாக நடிச்சிருப்பாங்க. இப்போ நிறைய படங்களில் வந்துட்டு இவங்களுக்கு வாய்ப்பெல்லாம் சுத்தமாக கிடையாது, அதனால தான் சீரியலில் வந்துட்டு செட்டில் ஆகிட்டாங்க. பட் இருந்தாலும் ஒன்று மாதிரியே வந்துட்டு பட வாய்ப்புக்காக எந்த அளவுக்கு கவர்ச்சியாக நடிக்கவும் தயார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு சில படங்களில் கவர்ச்சியான கதாபாத்திரத்தில் நடிக்கவும் செஞ்சிட்டாங்க. பட் இதெல்லாம் பார்த்தாம இன்னும் உச்சக்கட்ட கவர்ச்சிக்கு முன்னேறி போயிட்டு இருக்காங்க நடிகை சாந்தினி. சமீப காலமாக அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளிவந்துட்டு இருக்க புகைப்படங்கள் எல்லாமே வந்துட்டு செம்ம கிளாமராக போயிட்டு இருக்கு, செம்ம கவர்ச்சியாக போயிட்டு இருக்கு. ஏ சர்டிஃபிகேட்டே கொடுக்கலாம் போல அந்த லெவலில் போயிட்டு இருக்கு. இப்போ என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்பவே பிரபலமான ஒரு சீரியல் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சீரியல் நடிச்சுட்டு இருக்கும்பொழுது திடீர்னு இப்படிப்பட்ட கவர்ச்சியான புகைப்படங்களை கொடுத்தா பார்க்குற தாய்மார்கள் கன்ஃபியூஸ் ஆகிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பு வந்து வந்துகிட்டு இருக்காங்களாம். அந்த சீரியலை பார்க்குறவங்க, ஏமா நீ சீரியல் எப்படி நடிக்கிற, உன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பார்த்தா அப்படி இருக்கு, எப்படிமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசி வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம தாய்மார்களை பொறுத்த வரைக்கும் சீரியலை பார்க்குறவங்க, ஐயோ அந்த பொண்ணு உண்மையால கஷ்டப்பட்டு போலப்பா அப்படின்னு தான் இப்போ நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு இவ்வளோ கவர்ச்சியான புகைப்படங்கள், இப்போ கூட பார்த்தீங்கன்னா வெறும் டவலை மட்டும் போட்டுக்கிட்டே ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட கவர்ச்சியான புகைப்படங்களை பார்த்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் இவங்க ரசிகர்கள்லாம் கேட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவங்களோட ஒரே குறிக்கோள் என்னன்னா, மறுபடியும் தமிழ் சினிமாவில் உச்சக்கட்ட கவர்ச்சியாக வந்துட்டு நடித்து ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படின்றது தான். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு போராடி வந்துகிட்டு இருக்காங்களாம். சுமையில் மீது போன்ற செய்திகளை விடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.